எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தேர்தல் கமிஷனுக்கு புதிய தலைமுறை மக்கள் கட்சியின் கடும் கண்டனங்கள். எதற்காக இந்த கண்டனம் அப்படின்னா, தேர்தல் முடிந்தாலும் வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை தேர்தல் கட்டுப்பாடுகள் தொடரும்னு சொல்லி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சுப்ரியா சாரு தெரிவித்திருக்கிறார். இது எப்படி பார்க்குது புதிய தலைமுறை மக்கள் கட்சி அப்படின்னா, அதிகாரத்தின் ஆணவ போக்காக தான் பார்க்குது. என்ன காரணம்னா, எங்களுக்கு அதிகாரம் இருக்கு, நாங்கள் இதெல்லாம் செயல்படுத்தி பொதுமக்களை துன்புறுத்துவோம் அப்படின்ட்டு. எங்களுடைய கேள்வி ஒன்னே ஒன்று தான், நீங்கள் இவ்வளோ நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க, தேர்தலில் பணம் கொடுத்ததை தடுத்து நிறுத்தியிருக்கீங்களா? இல்லை நாங்கள் நிறுத்தியிருக்கோம்னா சொல்ல வேண்டாம், எங்ககிட்டே சொல்ல வேண்டாம். நீங்கள் உங்கள் மேலே யார் மேலே அன்பு வச்சிருக்கோ அவங்க மேலே சத்தியம் செய்து வாக்களிக்க நாங்கள் ஒரு ரூபாய் கூட காசு கொடுக்காம எல்லாத்தையும் தடுத்துட்டோன்னு சொல்லி இந்த சத்தியத்தை நீங்கள் செய்தாலே போதுமானது. இதற்கு எதுக்காக புதிய தலைமுறை மக்கள் கட்சி கண்டனம் தெரிவிக்குதுன்னா, காய்கறி விற்கிறவங்க, கீரை விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, ஆட்டிறைச்சி விற்கிறவங்க, மாட்டிறைச்சி விற்கிறவங்க, பன்றி இறைச்சி விற்கிறவங்க, அதாவது அரசாங்க பட்டியலில் இல்லாத சிறு குறு வணிகர்கள் செய்த தொழில்கள் எல்லாமே நேரடியாக பணப்புழக்கத்தில் இருக்கு. அவங்க எல்லாமே ஒரு வாரம் பூரா ஒரு வாரத்தில் ஒரு ஆட்டிறைச்சி விற்கிறவங்க 50,000 ரூபாய் எளிமையாக பணம் வந்து சேர்ந்துடும். அந்த பணத்தை கொண்டு போகக்கூடாது, பறிமுதல் செய்யணும். அக்ரி தொழிலில் எந்த தொழிலில் பிஸ்னஸ் பில் போட்டு டாக்குமெண்ட்டோட பணம் வச்சுட்டு போகிற பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, சிறு குறு தொழில்கள் விவசாயிகள் நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் வந்து வணிகமே எங்கேயுமே இல்லை. உதாரணத்திற்கு என் நண்பன் சிறு தங்கத்தொழில் நகைப்பற்ற செய்கிறாரு. அப்போ ஒருத்தர் நகை செய்ய வராங்க, சேமிப்பிலிருந்து சிறுக சிறுக சேமித்து மிக ஏழ்மையான குடும்பம், அவங்க பல வருட சேமித்த சேமிப்பு, அதற்கு எந்த கணக்கு வழக்கும் இல்லை. அதை கொண்டு வந்து தங்கம் வாங்கி வியாபாரம் பண்ணுறதுக்கு, கல்யாணத்துக்காக தங்கம் செஞ்சு வாங்கி அவர் வணிகம் செய்கிறதுக்கு முடியலை. அவங்க வந்து இந்த தேர்தல் முடிஞ்சுதான் நகை செய்ய முடியணும், கல்யாணம் வேறு இருக்கும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி இப்படி ஒரு கலந்துரையாடல் நடந்துட்டு இருந்தது. அப்போ இதனால் வந்து பாதிக்கப்படுது. இப்போ தமிழகத்தை எடுத்திங்கன்னா, நீங்கள் 3 முறை தேர்தல் வருது 5 வருடங்களுக்கு. ஒன்று நாடாளுமன்ற தேர்தல், ஒன்று சட்டமன்ற தேர்தல், ஒன்று உள்ளாட்சி தேர்தல். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 3 மாதம் 4 மாதம் இப்படி வந்து தேர்தல் கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த சிறு குறு வணிகர்கள் வந்து அதிகமாக பாதிப்படைவாங்க. அதனாலே தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த கட்டுப்பாடுகளை நீக்கிடணும், எந்த இடத்துலையும் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னா, எல்லா அரசியல் கட்சிகளும், பெரிய கட்சி ஆண்ட கட்சிகள், அதிகாரத்தில் உள்ள கட்சிகள் எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் பணம் போய் சேர்ந்துருது, வாக்கு வாங்கிடுறாங்க. அது வெற்றியா தோல்வியா அது பின்னாடி. இது நடக்குது நடக்காமல் இருக்கிறது இல்லை. தேர்தல் கமிஷன் வந்து தன் பணியை சிறப்பாக செய்கிறதா நம்பிக்கிட்டு சாதாரண மக்களுக்கு அது சிரமம் ஏற்படுதே தவிர இதுக்கு தீர்வு இல்லை. இதற்காக நம்ம மாற்று சிந்தனையும் கருத்தையும் உருவாக்கக்கூடிய நேரம் அது. இதற்கு மேலும் சிறு குறு வியாபாரிகளையும் விவசாயிகளையும் துன்புப்படுத்துகிற இது போன்ற சோதனைகளை தவிர்த்துட்டு இயல்பான நிலைமைக்கு தமிழகம் திரும்பணும், இவங்க கட்டுப்பாடுகளை தளர்த்திக்கணும் அப்படிங்கிறதா வேண்டுதலாக இருக்குது. நீங்கள் இது தொடருவீங்கன்னா அப்படின்னா, இதை வந்து கடும் கண்டனத்துக்குரியது. இது வந்து சரியான மக்களுக்கான ஆட்சியே இல்லை, இது தவறுதலானது. இதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும், திருத்திக்கணும். அவங்களுடைய சட்டத்திட்டங்களை தேர்தல் முடிந்த உடனே இயல்பான வாழ்க்கை கொண்டு மாற்றிக்கணும். நன்றி, வாழ்க வளமுடன்.